வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் நாள் கொஞ்சம் வேறு வேலைகளை எல்லாம் பார்த்து முடித்தோம். பல நாங்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் தினமும் வீடியோ போடுங்க, தினமும் நிறைய விஷயங்கள் ஜோதிட செய்திகளை சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு டைம் இப்போ தான் வந்திருக்கு, ஒரிஜினாலிட்டியாக மாறி இருக்கிறேன். இனி டெய்லி வீடியோ தினமும் உங்களுக்கு போடுவேன். வழக்கம் போல் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்கிற மாதிரியும் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோதிட அந்த சிக்கல்கள் சந்தேகங்கள் அதுகளையும் நீங்கள் போடுங்க, அழகாக பேசி வருவோம். நீங்களும் கமெண்டெல்லாம் நல்லா கொடுங்க. இனிமேல் அதை பற்றின நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய நூல்களை இனி உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தர்றேன், வாங்க பேசுவோம். இப்போ நேற்று முந்தா நாள் போட்ட வீடியோவில் அவங்க கேட்ட கேள்விகள் வினாக்கள் வருது. கேந்திர ஆதிபத்திய தோஷம், அதனால் கோள்கள் தங்களுடைய பலன்களை இழக்கின்றன, இது கொடுக்காமல் இழந்து விடுமா அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துக்காட்டாக ஒன்று எடுப்போம். மீன லக்னம், குரு 1-10 கூடையவர், புதன் 4-7 கூடையவர். என்ன தோஷம் கொடுத்துருவாங்க இவங்க? கேந்திரத்திலேயே இருந்தால் கேந்திரத்தில் அவங்க ஆட்சி பெறுவாங்க, அதுதான் மிகப்பெரிய முக்கியம். உச்சம் பெறுவது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆட்சி பெறுகிறார்கள். அவங்க ஏன் தோஷம் தரணும்? அவங்க தோஷம் தர்றதுனால அந்த கேந்திரத்தினுடைய பலம் என்னாகும்? அந்த கேந்திரமே கெட்டு போனால், 1-ம் பாவம் கெட்டு, 4-ம் பாவம் கெட்டு, 7-ம் பாவம் கெட்டு, 10-ம் பாவம் கெட்டுறோம். இந்த கேந்திராதிபத்திய தோஷம்னா அடிப்படை விதியில் உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா? இப்போ லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய மீன லக்னக்காரர்கள் 5 கோடி பேர் வாழ்கிறாங்கல்ல, அவங்க பூராமே நல்லா தானே இருப்பாங்க? லக்னத்தில் குரு, இது மீனத்தில் குரு நிறைய பேருக்கு இருக்கு, 65 கோடி பேருக்கு இருக்கு. அதில் மீனத்தில் குரு இருந்து மீன லக்னமாக இருக்கவும் 5 கோடி பேர் இருப்பாங்களே உலகத்தில். தமிழகத்திலே 500,000 பேர் இருப்பாங்களே. இப்போ அவங்களெல்லாம் நம்ம எங்கே கொண்டு விடுறது? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம எப்பயுமே எடுத்தேன் கவுத்தேன்னு நம்மளும் பேசிட்டு போயிடக்கூடாது. அது தோஷமெல்லாம் கிடையாதுங்க. அந்த தோஷத்தை இடைப்பட்ட காலத்தில் வந்த ஜோதிடர்கள் உள்ளே சொருகி விட்டுருக்காங்க. லக்னத்தில் குரு இருந்து மீன லக்னமாக இருந்தால் அவர் நல்லவர், வல்லவர், எந்த சூழ்நிலைகளையுமே மற்றவர்கள் ஆலோசனையை கேட்காமலே தானே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய வல்லவர். அதுக்கு மேலே அவருக்கு என்ன வேணும்? அதே மாதிரி 4-ம் பாவம் மிதுனத்தில் புதன் ஆட்சி பெறுகிறான், ஏற்கனவே அது மல்டி பர்சனாலிட்டிகள், இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டெலக்சுவலை உருவாக்கக்கூடிய இடம் அந்த மிதுன லக்னம். அதில் புதன் அங்கே இருக்கிறான், அது சுகபாவமாக மாறுது. அந்த சுகபாவமாக மாறும்போது அறிவாக, தெளிவாக தன்னுடைய சுகங்களையும் தன்னுடைய சொத்துக்களையும் பெறக்கூடிய அமைப்பை புதன் கொடுப்பானே தவிர அதில் என்ன தோஷம் வேண்டி கிடக்கு? தோஷம்னா என்ன? எப்பயுமே பகல்னா இரவு இருந்து ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு நாள். சும்மா நீங்கள் பாட்டுக்கு இரவே பேசிட்டு போயிட்டோம்னா இப்போ பகலுக்கு என்ன வேலை? 7-ல் புதன் உச்சமாகிறான், வித்த ஆட்சி ஆகிறான், மனைவி அறிவாளியாக இருக்கிறாங்க, சுயநலமாக இருக்காங்க, நல்ல தெளிவுடன் தன்னுடைய செயல்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் கணவன் மனைவி அமையுது. போதுமே அறிவாளியாக ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அமைந்தால் நமக்கு நன்மை தானே? நம்ம சொல்லி செய்ய வேண்டியதில்லையே, அவங்களே யதார்த்தமாக புரிந்து செயலாற்றுவாங்களே. 10-ல் குரு ஆட்சி பெறுறான், எவ்வளவு பெரிய நன்மை தெரியுங்களா? இந்த 10-ல் குரு ஆட்சி பெற்ற 10-ல் குரு பரதேசம் போவான், 10-ல் குரு பாவியாக போவான், ஒன்றும் விளங்காது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 10-ல் குரு தாங்க இருக்கணும். அவங்க தாங்க தன்னுடைய தொழிலை, தன்னுடைய செயல்பாடுகளை ஒழுக்கமாக, முறையாக, விதித்த விதியின்படி யாருக்கும் துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல் செஞ்சுட்டு போயிடுவாங்க. த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுனா அது லக்னத்தில் இருக்க குருவுக்கும் வரும், 10-ம் பாவத்தில் இருக்க குருவுக்கும் வரும். எனவே 10-ல் வந்து குரு இருக்கிறது அது பதவியை பறிப்பான் சத்தியமாக கிடையாதுங்க. அது இந்த பொய்யான ஒரு ஜாதகர், ராமர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு
அவருக்கு லக்னத்தில் ஏன்னா குரு இருக்க அவங்க வந்து எப்படி அதை கொண்டு போனாங்க, பத்தில் பாவி பத்தில் பதவியை பறிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார ரீதியாக கொண்டு போய் ஏன்னா அது பத்தில் வந்து குரு வந்தால் உங்களுக்கு பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை சொல்லி ஏமாத்துவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குரு அவருக்கு பத்தில் எல்லாம் இல்லை, லக்னத்தில் தான் இருக்கிறார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை அவர் செய்கிறார். அவர் வந்தாரா இருந்தாரா அது ஒரு கதை, அதை நம்ம பெருசாக பேசலை. அது எத்தனையோ பேர் அந்த அதை கதைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இவங்க சொல்லுவாங்க கோச்சார ரீதியாக பத்தில் குரு வர பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு அது வேண்டாங்க. பத்தில் குரு இருக்கிறது மிக நன்மை, அற்புதமான விஷயம் அது. அது நமக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம், பத்தில் குரு இருக்கிறது. எனவே கேந்திரங்களில் இவர்கள் இருப்பதால் தோஷம்னு சொன்னால் அது தவறு. ஆனால் ஒன்று இருக்குது, அந்த கேந்திரத்தில் இந்த மூணுல நாலுலேயுமே 12 நட்சத்திரங்கள் இருக்குது. ஏன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதின்னு மீனத்தில், மிருகசீரன் திருவாதிரை புனர்பூசம், உத்திர அஸ்தம் சித்திர, இந்த பக்கம் மூலம் புராணம் உத்திராணம். இந்த கால்களில் நின்றக்கூடிய கோளாக அந்த கால் கொடுத்தவன் எப்படி போய் நின்றான் பார்த்து பலன் உரைக்கணுமே தவிர வெறும் கேந்திராதிபத்திய தோஷத்துக்குத்தான் பலன் கெடுதல் அப்படிங்கிறது சுத்தமாக நாம் அதை தவித்து விட்டுறணும். சச்சை அந்த ஜோசியருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவரை விட்டு எந்திரிச்சு வந்துடணும். அவருக்கு அவ்வளோதான், அவரை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டியதில்ல. சச்சை ரைட், டீ கடைக்கு போகிறோம், எல்லாருமா டீ கொடுத்துருவாங்க, டீ மாதிரி கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அவ்வளோதான் போயாண்டுறணும். வக்ரம் உச்சம், நான் நிறைய ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஜோதிட சிகாமணிகள், இந்த ஜோதிட அறிஞர்கள், இந்த ஜோதிட நூலோர்கள் யாருமே வக்ர கோளுக்கு ஆய்வே செய்யலை. வக்ரம் அது நேர் எதிர்ப்பதமாக வேலை செய்யுங்க அப்படின்னு தூக்கி போட்டு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை வந்து வன்மையாக அதை மறுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ரமானதுனால ஒரு பிளானட்டு தன்னுடைய வேலையை செய்யாமல் போகிறது கிடையாது. நீங்கள் அது வக்ரமாக இருக்கா அப்படின்னே முதல்ல நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா கோள்கள் வக்ரமாகி திரும்பி பின்னாடி போகிறதில்லை, எல்லாமே முன்னோக்கி போகுது. இந்த முன்னோக்கி போகக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய ஒரு சாய்வு நோக்காக அந்த கோளை பார்க்கும்போது அது பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கே தவிர நிச்சயமாக அது எந்த கோளும் வக்ரமாக இல்லை. உச்சகோளாக இருக்கக்கூடிய அந்த கோள் உச்ச பலன் என்னவோ அதை தரும். என்ன வக்கரத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் என்ன பலனை தருமோ தரும். தயவுசெய்து இந்த வக்கரத்துக்குன்னு தனியாக ஒரு சில ஜோதிடர்கள் பலன் சொல்கிறாங்கன்னா விட்டுருங்க, அவங்களாம் ஆய்வு செய்யாதவங்க. பழைய நூலில் சொன்னது மாதிரி வக்கரம்னா அது திரும்பி போகும், பலனை மாற்றி செய்யும்னு சொல்லிவிட்டு யாருமே ஆய்வு செய்யலை. நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வக்கர கோள் இருக்குது, நமக்கு அந்த பாவம் என்ன பாவம் இதில் நிற்கிதோ அந்த பாவத்தினுடைய வேலையில் அந்த கோள்கள் செஞ்சுட்டு போயிடும். அதனால் நீங்கள் வக்ர உச்சம் வக்ர நீச்சம்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. அப்படி ஜோதிடர்கள் பயமுறுத்துகிறாங்கன்னா அவங்கள விட்டுட்டு விலகிடுங்க. பாவம் அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்கள நம்ம போய் தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது, விட்டுறணும். வெளிநாட்டில் பிறந்த ஜாதகம், வெளிநாட்டில் பிறந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் பார்க்கணும்னு கேட்குறார். எப்பவுமே சொல்கிறேங்க, வெளிநாட்டில் பிறந்த ஜாதகத்துக்கு அந்த டயத்துக்கு அப்படியே கணிக்க முடியுங்க. அமெரிக்காவில் வந்து 4+2 = 6 டைம் இருக்குது, ரஷ்யாவிலையும் அதே மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டைமும் அந்த அங்கே குழந்தை பிறகு இன்னைக்கு நம்ம இந்தியன்ஸ் ஃபுல்லாகவே வேர்ல்டு முழுவதும் போய் குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா வாழ்ந்துக்கிட்டு. எனவே அதே ஊருக்கு அதே அடிப்படையிலே நம்ம ஜாதகம் கணிச்சுக்கலாம். அது என்ன வருதோ அதுக்கு அப்படியே நம்ம பலன் சொல்ல முடியும். நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். வெளிநாட்டு ஜாதகத்துக்கு பிறந்தது அதே ஜாதகத்துக்கு அப்படியே பலன் சொல்லுங்கள். என்ன அந்த கால தேசம்னு மாறுது இல்லையா, தேசம் வெளியே நாடாக போகுது இல்லையா, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. வெளிநாட்டுக்காரங்களுக்கு சொன்னால் நம்ம நாட்டுக்காரங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஒன்றும் அவங்க கலாச்சாரமெல்லாம் மாற போகிறது கிடையாது. அவங்க வாழ்வியல் சூழலில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எத்திக்ஸு அதாவது அறவியலை வந்து அவங்க மாற்றி வாழ போகிறது கிடையாது. எங்கே போனாலும் நம்ம எத்திக்ஸை கூட கூட்டிகிட்டு தான் போவாங்க. கணவன் மனைவிக்கு நம்ம எத்திக்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயந்து போய் பலன் சொல்ல பலன் சொல்ல சங்கடப்பட வேணாம். நமக்கு எப்படி இருக்கோ அப்படியே பலன் சொல்லலாம், தவறு ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கு இது போதும். ஒவ்வொரு நாளும் தினமும் வீடியோ போடுகிறேன். தயவுசெய்து உங்களுடைய
பிரச்சனைகள், சர்ச்சைகள், கேள்விகள், சங்கடங்கள், ஜோதிடத்தில் உள்ள சங்கடங்கள் எங்கெங்க. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல அநேக வீடியோக்கள் வந்து நிறைய பேரை குழப்பி நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. தயவு செய்து அவங்க எல்லாருக்கும் உண்டான கேள்வியை பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. போடுங்க, விளக்குறேன். நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ.